2023 முதல்ல எப்படி இருந்தது திமுகவுக்கு? எப்படி போச்சு? நீங்கள் திமுகவுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்கறத விட திமுகவால் மக்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்கறது தான் வந்து ஆப்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்படி அவர் சொன்ன மாதிரி சாதனைகளை நீங்களும் லிஸ்ட் போட போறீங்களா? இல்லை இல்லை, இப்போ அவர் எல்லாமே சொல்லிட்டாரு, நீங்கள் துவக்கத்திலேயே எல்லாமே பட்டியலிட்டீங்க. இல்லை ஆட் பண்ணி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, பட் ஐ கேன் கோ இன் டு டீடைல்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரிதிங். அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எப்படி முடிந்தது? 14 டிசம்பர் 2022 ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது ராஜ்பவனில். அந்த நிகழ்ச்சியில் பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய உதயநிதி அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு துவங்கிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமைச்சராகிறதுக்கு முன்னாலேயே அவருக்கு பல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அமைச்சரானதுக்கப்புறம் கூடுதலாக முதலமைச்சரை விட அதிகமாக ஒரு அமைச்சருக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது அப்படின்ற வரலாற்றை தமிழ்நாடு படைத்தது. என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படி? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கிறாரு, என்னை புகழ்ந்து பேசாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் மகனை புகழ்ந்து எல்லாரும் பேசுகிறாங்க, முதலமைச்சரை சேர்ந்து ரசிக்கிறாரு. அதைத்தான் அவரும் சொல்லிக்க, என்ன புகழாதீங்க அவரு வேணா புகழுங்க அப்படின்னு ஒரு வேலை சிக்னல் கொடுத்துருக்காரு. அவருடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கிறார் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையை காமிச்சிருக்கிறாரா இல்ல நல்ல தகப்பன் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணியிருக்கிறார் அப்படி எடுத்துக்கிட்டா? கருணாநிதிக்கு போட்டியா நல்ல தகப்பன் என்று நிரூபித்திருக்கலாம். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் இங்க அப்படின்னா, இவர் அந்த ஆண்டு அப்படியே துவங்கியது. அதுலயே பாத்தீங்கன்னாக்க இந்த முக்கியத்துவம் அப்படின்றத பிடிக்காம பிடிஆர் ரணிவேல் தியாகராஜன், அவர் வந்துட்டு அப்போ நிதியமைச்சராக இருந்தார். அவர் வந்து சில பேச்சுக்கள், அவர் அதிகமாக பேசக்கூடியவர் தான், நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர் அப்படின்னு பெயர் எடுத்தவர். முக்கியமாக இந்த தகுதி இல்லாதவர்கள் பதவியில் வந்து அமர்வது, வெறும் குடும்ப தொடர்புகளை வைத்து கொண்டு வந்து அமர்வது அப்படின்றது குறித்து கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தவர். வெளிப்படையாக அந்த கருத்துக்களை தெரிவித்தவர். அது ஜாடமாடையாக யாரை சொல்கிறாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும்னு வச்சுக்கோங்க. அவருடைய உரையாடல்கள் வெளியே வந்தது. அந்த உரையாடல்கள் வெளியே வந்த பொழுது நான் அதற்கு உரிய விளக்கத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்ட்டு. யாரிடம் கொடுத்தீர்கள்? உரையாடல் வெளியில் பொதுவில் வந்துருச்சு. அது என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லணும், அது என்னுடையது அல்லன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் உரிய விளக்கத்தை கொடுத்து விட்டேன்னு முதலமைச்சரிடம் போய் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு. என்னிடம் விளக்கத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அதை மூடி விடுவாராம். அதாவது இவங்க திருடினாங்கன்னு இவர் சொல்லுவார், இவங்க திருடினாங்களா இல்லையான்றத விளக்கத்தை முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருவாராம். யார் சம்மந்தப்பட்டதுன்னா முதலமைச்சரோட குடும்பம் சம்மந்தப்பட்டது, அது அதோட எல்லாரும் முடிச்சிடணும், யாரும் அதை பற்றி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது விமர்சனம் அதிகமாக அவரை வந்து துறையிலிருந்தே காலி பண்ணாங்க. அது மே மாதம் நடைபெற்றது அந்த சம்பவம், May 10th ஐ திங்க் அவர் ஹி வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் போர்ட்ஃபோலியோ. அவருக்கு ரீவாம்ப் பண்ணியிருக்கிறாங்க, அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லைங்க, இந்த அமைச்சரவையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் அமைச்சராக வச்சிருக்கணும், சிறையில் இருக்கிறவங்க கூட அமைச்சராக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கான அதிகாரம், அவருக்கான அமைச்சரோ அவர் வச்சுக்கலாம். ஒன்றும் மாற்றுறதுக்கு என்ன பிரச்சனை? அதில் அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனால தான் அவங்க மாற்றினாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ? அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா விளக்கத்தை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. விமர்சனத்தை நம்ம வச்சோம், விளக்கத்தை அவங்களே அவங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்களே கொடுத்து விளக்கத்தை கொடுத்துட்டு, அந்த விளக்கத்தில் அக்செப்டடா நாட் அக்செப்டடா நமக்கு தெரியாது, ஆனால் இலாக்காவை மாற்றிட்டாங்க. சரியா, அப்போ என்ன பிரச்சனை எங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் தான் பிரச்சனை என்னன்றதை சொல்லிட்டேன்னு. அது ஒரு ஒளிநாடா வெளியில் வந்துருச்சு, இந்த ஒளிநாடால இவருடைய குரல் என்னோடது இல்லை அப்படின்னு. ஏங்க வடிவேல் மாதிரி நான் அது என்னோட அந்த தண்ணி என் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் அது கோருமா? நீங்கள் என்ன சொன்னீங்க, இதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க, இது மேலே விசாரணை நடத்தப்படும், இது மேலே எஃப்ஐஆர் போடப்படும், அப்படி அது பொய்யா இருந்தா நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, யார் லீக் பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, அதை எடுத்தீங்களா? அதை எடுக்கல, பகிரங்கமாக அவர்களே என்ன சொல்லல. நீங்கள் கேட்கறது நியாயமான கேள்வியா? உங்களுக்கே அது நியாயமா இருக்கா? எதில் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க. வேங்க வயல நடவடிக்கை எடுத்தாங்களா? பல்வீர் சிங் விஷயத்தில் நடவடிக்கை எடுத்தாங்களா? கள்ள சாராயத்தில் நடவடிக்கை எடுத்தாங்களா? கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்தாங்களா? எதுலையுமே நடவடிக்கை எடுத்தாங்களே. அப்ப இதுல மட்டும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கலாங்களே? 2022 டிசம்பர் மாதம் புலியந்தோப்புல தண்ணி நிற்குது, முதலமைச்சர் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டதுக்கு என் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களே, என்ன சிறையில் தூக்கி வச்சாங்களே, நடவடிக்கை எடுக்காமையே இருக்காங்க. முதலமைச்சர் குறித்தோ அல்லது அமைச்சர்கள் குறித்தோ விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் சமூக வலைதளங்களில் அல்லது மீடியாக்களில் அவர்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்காகத்தான் இவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள்.
ஆட்சியில் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்கோமே. இப்ப என்ன இங்கனா அந்த விஷயம் இந்த ஒளிநாடா ஏதாவது பர்சனல் கான்வர்சேஷனா கிடையாது. ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபருடைய செயல்பாடு, அது தனிப்பட்ட செயல்பாடு கிடையாது. அவர்கள் இந்த துறையை வைத்து கொண்டு பணத்தை கையாடல் செய்திருக்கிறார்கள் அல்லது ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு, அதுவும் சாதாரணமான தொகையாவது 30,000 கோடி 35,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரக்கூடியது. உண்மையில் ஒன்று இதெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் அது வேற விஷயம். நான் பதில் சொல்லுவேன், ஆனால் அந்த பதிலை நான் வந்து யார்கிட்ட சொல்லுவேன்னா, யார் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறனோ அவர்கள் சம்மந்தப்பட்டவரிடமே நான் சொல்லுவேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதோட விஷயம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எஸ்கேப் ஆகுவீங்களா? அப்போ இந்த இந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு பதிலை இவர்கள் சொன்னார்களா என்றால் நேரடியான பதிலே கிடையாது. சரியா? அதே மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் அதற்கு நேரடி பதில் வராது. இந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்திற்கு போனால் அதை எப்படியெல்லாம் அந்த நீதிமன்றத்தில் அது போகாமல் தடுக்கலாம் என்பதற்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று வாதிடுவார்கள். சரி, அப்படியே அந்த அந்த குற்றச்சாட்டு நிரூபணமானால், நீதிமன்றத்தின் நிரூபணமானால், நான் குற்றமற்றவர் என்று அப்பீலில் போய் நான் வந்து வெளியில் வருவேன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மன ஓட்டமும் இவர்கள் கிடையாது. நீதிபதியை பற்றி தவறாக பேசுவது, நீதிபதியுடைய தீர்ப்புக்கு உள்ளர்த்தம் கற்பிப்பது, இதையெல்லாம் இவர்கள் செய்வார்கள். இது எல்லாமே சம்மரைஸ்டாக இந்த வருஷம் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லா துறைகள் மீதும் தாக்குதல், பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல், என்ன பொதுமக்கள் மீது தாக்குதல், இதில் பிறந்த நீதிமன்றங்கள் மீது தாக்குதல், நீதிபதிகளே தாக்குவது, இப்படி ஒரு துறை விட்டு வைக்கல இவங்க, அத்தனை மீதும் தாக்குதல். இது எல்லாமே சம்மரைஸ்டாக இந்த ஆண்டும் நடந்திருக்கு. ஏன் அவங்க மேலதான் தாக்குதல் நடத்தப்பட்டது, திமுக மேல பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. என்ன தாக்குதல்? அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் அரெஸ்ட் பண்ணி தாக்குதல் பண்ணாங்க, மனதளவுல தாக்குதல் பண்ணாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவருக்கு இது கொடுத்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, திமுகவுக்கு அதுவும் மனதளவுல ஒரு பெரிய தாக்குதல். இவ்வளவு தாக்குதலையும் தாண்டி இன்னும் அவங்க இருக்காங்கல்ல. முன்னாள் அமைச்சர் நாசர் கள்ள தூக்கி தாக்க போனாரு திமுக உடன்பிறப்பிய. சரியா? அதுவும் நடந்தது, அதையும் சேர்த்துக்கோங்க லிஸ்ட்ல. யாரும் வேண்டாம்னு சொன்னது, இது எல்லாமே நடந்தது. நான் இல்லைன்னு சொல்லலை, பட் நான் என்ன இங்கே கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு துறை விடாமல் அத்தனை, நீங்கள் சொல்வீங்களா பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவீங்க இல்லையா, அத்தனை பில்லர்ஸ் மேலும் தாக்குதல் நடந்திருக்கு. எதிர்கட்சித் தலைவர் பேசக்கலாம் எழுந்தால் என்ன, அவர் மீதும் தாக்குதல், மைக் ஆஃப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அதில் பெரிய கூத்து என்னென்னா, இவர் எதிர்க்க, இவர் இன்னும் முதலமைச்சர் என்பதனையே இவர் புரிந்து கொள்ளாத ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நான் இந்த ஆண்டையும் சேர்த்துக் கொள்கிறேன். நீங்க எதிர்கட்சியா இருந்த போது வைத்தீங்க, இப்ப நீங்க ஆளும் கட்சி, காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு, அப்போ நீங்க எழுந்து என்ன சொல்லணும், நடவடிக்கை இதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, இதையெல்லாம் நான் எடுத்திருக்கிறேன், இனி எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்கள் முதலமைச்சர் என்பதனை உணர்கிறீர்கள், இந்த துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதனை உணர்கிறீர்கள் எடுத்துக்கலாம். நீங்க எழுந்து நின்றுகிட்டு எங்க எல்லாரையும் பார்த்து, அதாவது எதிர்கட்சி இதெல்லாம் பார்த்து, கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்னாச்சுன்னா அது சொல்றதுக்கு தாங்க உங்களை முதலமைச்சராக போட்டு அங்கே கோர வச்சிருக்காங்க. அதுக்கு நான் முடிவு எடுப்பேன் என்று சொன்னதுனால்தான் உங்களை முதலமைச்சராக அமர்த்தினார்கள். அப்புறம் எங்ககிட்டயே வந்து இது என்னாச்சு என்னாச்சுன்னு, அப்புறம் நீ ஏன் உட்கார்ந்துருக்காங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? என்னதான் அப்பாவு உங்களுக்கு அங்க ஆதரவா இருந்தாலும் கூட, ஏன்னா ஒரு வட்ட செயலாளர் மாதிரி அவர் செயல்பட்டாலும் கூட, சபாநாயகர் வட்ட செயலாளரிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன். சரியா? அதை வேணா நான் சரியா? ஆனா என்னதான் அப்படி இருந்தாலும் கூட, நீங்க இதுக்காக இப்படியா இந்த அளவுக்கா போவீங்க? இந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படி? அது இந்த வருஷம் ஒன்று புரியல, பெரிய சாதனை நடந்தது. நான் என்ன கேக்குறேன்னா, 2023 சோதனையே அதிகமாக திமுகவுக்கு தான், அவங்க மேலே தான் அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குது. ஏன்னா கட்சி ஒரு பக்கம் எல்லாரும் ஒரு ஒரு மேயர் மேலே கவுன்சிலர்களே சேர்ந்து, அவங்க கட்சிக்கார மேயர் மேலே கட்சிக்கார கவுன்சிலரே சேர்ந்து எல்லாரும் தீர்மானம் போடுறாங்க. அந்த கட்சியினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே அடிச்சுக்கிறாங்க. ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் நடந்துச்சு, அது எல்லாத்தையும் அவர் பார்ப்பாரா, ஜனங்களை பார்ப்பாரா, வெள்ளம் ஒரு பக்கம் வந்துச்சு அதை பார்ப்பாரா, எவ்வளவு முதல்லயே வந்து அவர் தூக்கம் இல்லாம இருக்கிறாரு, இவ்வளவு பிரஷர் இல்லங்க. 2023 பிரஷர் போயிருச்சோ, கட்சிக்காரங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது வேற, நீ அடிச்சுக்க என்னமோ பண்ணு, என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அடிச்சுப்பீங்க, அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனா அவரே வெட்டி கொண்டு இறந்து போனார்னு தீர்ப்பு வரும். இந்த மாதிரி வினோதமான விஷயங்கள்லாம் திமுகவில் நடக்கும், தாக்கிட்டு நின்று அதுக்கு சாட்சி. சரியா? அது வேற விஷயம். ஆனா நீங்க அடிச்சுக்கிறது நாங்க ஏன்பா பாதிக்கப்படணும் அப்படின்ற கேள்வி வருது இல்ல.
நீ கட்சிக்காரங்க அடிச்சுக்கிறதுல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பூந்து காவல்துறையினுடைய காலையை உடைக்கிறீங்க, கையை ஏன் உடைக்கிறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க, உங்கள் கழக வழக்கப்படி நீங்கள் அதையெல்லாம் அரங்கேற்றி கொள்ளுங்கள். அதே காவல் நிலையத்துக்குள்ளே வந்து செய்கிறீங்க அப்படின்ற கேள்வி வரும். ஆக மொத்தத்தில் 2023 திமுகவுக்கு நல்லா இருந்ததா மக்களுக்கு நல்லா இருந்ததா? திமுகவுக்கு வேதனையா மக்களுக்கு வேதனையா? இவர்களால் தமிழகத்திற்கு ரோதனை. என்ன இது இன்னும் 2 ஆண்டுகள் தொடரப்போகும் சோதனை. நான் திரும்ப வர ரொம்ப சுருக்கமாக சார், 2024 திமுகவுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடியுங்க. 23 எப்படி இருந்ததுன்றதை முதல்ல சமரைஸ் பண்ணிடலாம்ல, ஒரே நிமிஷம் தான் சமரைஸ் பண்ண போகிறேன். இவர்களை போலவே இந்த நேரமோ பத்தரை வருவதோ நித்திரைன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி ஆன மாதமோ மார்கழி இந்த ஆண்டோ 23 நம்முடைய முதலமைச்சர் 23வது முதலமைச்சர், ஆனால் அவரை எல்லோரும் அழைப்பது 23வது புலிகேசி. இந்த ஆண்டு எப்படி ஆரம்பித்தது? ஒழுகிய வெள்ளத்தில் ஆரம்பித்தது. இந்த ஆண்டு எப்படி முடிந்தது? வடியாத வெள்ளத்தில் முடிந்தது. வெள்ளத்தில் ஆரம்பித்து வெள்ளத்தில் முடிந்த இந்த சோகங்கள் எல்லாம் நடக்காமல் அதிரடியாக, அதாவது ஒழுகாத வெள்ளத்தை இவர்கள் கொடுப்பார்கள் பொங்கல் வரும்பொழுது என்று எதிர்பார்ப்புடன் எதுவும் கரும்பு கிடையாதுன்னு சரியா. அதனால சரி, திமுகவுடைய குறும்பாவது இல்லாமல் இருக்கட்டும், கரும்பும் இல்ல கரும்பு மக்கள் எப்படி. அதாவது விவாத நிகழ்ச்சிகள்ல இந்த உரிமைக்குரல் நிகழ்ச்சி இன்றைக்கு முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 34 லட்சம் பார்வையாளர்கள் பாக்குறாங்கிற ஒரு செய்தி ரொம்ப சந்தோஷமான செய்தி. நான் ஒரு சபதம் எடுக்கிறேன், இந்த கடைசி நாளில் அடுத்த வருடமும் இந்த உரிமைக்குரல் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மக்கள் ஒரு சபதத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஊழல் அழற்சியை அகற்றணும்னு. ஆனா திமுக கார உரிமை ஒரு சபதம் எடுத்திருக்கான், ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு கொள்ளை அடிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும்னு அவனு ஒரு சபதம் எடுத்துக்கிறான். இது எல்லாம் போக்குறதுக்கு மக்கள் ஒரு முறையான ஒரு சபதத்தை எடுத்து இந்த ஆட்சியை நீக்குவார்கள். 2024 இரட்டை இலைக்கு மாபெரும் வெற்றியை கொடுப்பார்கள் என்று நம்புறோம். நன்றி.